Hi everyone, welcome to my channel Tiny Kitchen Partner. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ஓட்ஸ் மசாலா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுனால இது டயட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் அமையுது நமக்கு. இது மசாலாலாம் ஆட் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கிறேன். டயட்டில் இருக்கிறவங்க 1 டேபிள்ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதுவே அவங்களுக்கு அதிகமாக தெரியும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட முழு சீரகம் அது 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன், இல்லை 2-3 பேர் கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செய்கிறதுக்கு நான் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கிறேன். இது நல்லா செரிமானத்துக்கு உதவக்கூடியது தான் நம்ம சீரகமும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் அந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இதில் நான் அதிகமாக ஆட் பண்ணல. மசாலா ஓட்ஸுக்கு வெங்காயம் தக்காளியை விட நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் சேர்க்குற வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி பீன்ஸாக இருக்கட்டும் இல்லை கேரட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆட் பண்ணுறது இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோடய ஃப்ளேவர் அதிகமாக காட்டக்கூடாது. ரொம்பவே எவ்வளோ கம்மியாக ஆட் பண்ணிக்கலாமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடய பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பாதி அளவுக்கு தக்காளி அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த ஓட்ஸ் நல்லா ஹார்ட் ப்ராப்ளம்க்கெலாம் இது நல்லா ஒரு ஃபுட்டாகவும் இருக்குது. இந்த ஓட்ஸில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் ஓட்ஸ் வந்து பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடியதாக தான் இருக்குது. இப்போ இது கூட நம்மளோட காய்கறிகள் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ் கேரட் அது கூட முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இது ரொம்ப வதக்க தேவையில்லை, கரெக்டாக 1-2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம இப்போ உப்பு மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இதை நம்ம தண்ணி ஊற்றி வர பாயில் பண்ண போகிறதுனால ரொம்ப வேக வச்சு எடுத்துட வேண்டாம். இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காரத்துக்காக 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஃப்ளேவருக்காக அது 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம இதுக்கு ஆட் பண்ணுற மசாலா. இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே நான் பாதி அளவுக்கு 1 கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த 1/2 கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா 1/2 கப் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் முன்னாடியே கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதித்ததுக்கப்புறம் இந்த காய்கறிகள்லாம் வேகணுங்கிறதுக்காக 1-2 நிமிஷத்துக்குள்ளே நான் கொதிக்க விட்டுருந்தேன். 1-2 நிமிஷம் நான் கொதிக்க வச்சுருந்தேன். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கூட நாம் ஓட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அது சீக்கிரத்தில் பிரித்து எடுத்துடலாம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுனால கட்டிகள் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஓட்ஸும் நல்லா வெந்து வரும், தண்ணி அதிகமாகவும் இழுக்காது. அதனால் நம்ம சிம்மில் வச்சே நம்ம ஓட்ஸை வேக வைக்கலாம். ஓட்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம 2-3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாக வேக வச்சோம்னா குழஞ்சி சூப்பு மாதிரி, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம்னா சூப் மாதிரி ஆகிடும் ரொம்ப குழஞ்சி. அதனால் 2-3 நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சு எடுத்துருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் அதை 1 நிமிஷம் போல் வேக வச்சு இறக்கிட்டேன். அவ்வளோதான் நம்மளோட ஓட்ஸும் ரெடியாகி வந்துடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நம்ம 1/4 கப்புக்கு பதிலாக 1/2 கப்போ இல்லை 2 கப் கூட வச்சு கூட நீங்கள் இதை செஞ்சு இது பண்ணிக்கலாம். எனக்கு இது கெட்டியாக இருந்தால் போதும்னு தோணுச்சு, அதனால் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட தண்ணிகளும் எல்லாமே அப்சர்வ் ஆகி வந்துடுச்சு. நம்மளோட ஓட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். கரெக்டாக இந்த ஓட்ஸ் செஞ்சு முடிக்க 5-7 நிமிஷம் தான் டைம் எடுக்கும்.
அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான டயட் ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதோட திக்னஸ் பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் சூப்பியாக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.